நேர்களை இது அரசு சம்பவமான நம்பரை நான்கு இன்றைய நலன் பெறுவோம் நிகழ்ச்சியில் நம்மளோடு இணைந்திருப்பவர் டாக்டர் எம் பிரபா சேரன் அவர்கள். வணக்கம் மேடம். அனிமியா மற்றும் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் டாக்டர் பிரபா சேரன் அவர்கள். ஸோ அவர்களிடம் முதல் கேள்வியாக, அனிமியா அதாவது இரத்த சோகை அப்படிங்கிறது என்ன மேடம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உடலில் வந்து நம்ம செயல்பாட்டுக்கு ஆக்சிஜன் தேவை, ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் தேவை. இந்த ஆக்சிஜனை காற்றுலேருந்து எடுத்துட்டு ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் கொடுக்கறது ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின்ங்கிறது ரத்தத்தில் உள்ள சிவப்பணுவில் இருக்கிற ஒரு புரோட்டீன் தான் ஹீமோக்ளோபின். இந்த ஹீமோக்ளோபின் தான் நம்ம காற்றை உள்ள சுவாசிக்கல நுரையீரல்லேருந்து ஆக்சிஜனை பெற்று ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் கொடுக்கறது ஹீமோக்ளோபினோட வேலை. இந்த ஹீமோக்ளோபினோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறப்போ நம்ம உடலால் போதுமான ஆக்சிஜனை காற்றுலேருந்து எடுத்து எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்க முடியாது. அப்போ அந்த ஹீமோக்ளோபின் குறைவாக தனக்கு இருக்கிறதே அறியாமல், ஏன் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது உடம்பு அப்படின்னே புரியாமல் வாழ்கிற மக்கள் நிறைய பேர். அதிலும் அந்த இளைய சமுதாயம், இளைய பெண்கள், இளைஞர்கள், உழைக்கக்கூடிய வயது, படிக்கக்கூடிய வயதில் ஏன் நம்ம உடம்பு மனசுக்கு நோக்கம் இருக்குது, எய்ம் இருக்குது, இருந்தாலும் உடம்பு ஒத்துழைக்கலை, எதுக்குன்னே புரியாமல் தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். எப்படி இப்போ புகைப்பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சோ, குடித்தா புகைப்பிடிச்சா கேன்சர் வரும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு இருக்கோ, அதேமாதிரி நம்மளோட உடல் பூரண ஆரோக்கியமாக இல்லைன்னா நம்மளால் நல்லா செயல்பட முடியாது, உடல் அளவுலையும் மனதளவுலையும் திறம்பட செயல்பட முடியாதுங்கிறது நம்மளுடைய இளைய சமுதாயத்துக்கு புரிஞ்சால் நல்லாயிருக்கும். அதேமாரி முதிய சமுதாயத்தினர் அவர்கள் வந்து வீட்டில் அவர்களுக்கு போதுமான போஷாக்கு இல்லாமல் அவங்களுமே அவங்களுடைய வாழ்நாளை நகர்த்துறதுக்கு சிரமப்பட்டு கொண்டு இருக்கலாம். அவங்களும் இல்லை, இது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் மூலமாக உணவை எது எது சாப்பிடலாங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக போதுமான அளவு அந்த ஹீமோக்ளோபின் அவங்க உடம்பில் இருந்தாலே பல வியாதிகளை அவங்க தடுத்து கொள்ளலாம், சிறப்பாக செயல்படலாம். இரத்த சோகை ஏற்படுறதுக்கு மெயின் காரணம் அப்படிங்கிறது ஹீமோக்ளோபின். அப்போ இந்த ஹீமோக்ளோபின் நார்மலாக என்ன ரேஞ்ச் இருக்கணும், ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஸோ பொதுவாக பெண்களுக்கு 12-14 கிராம் வரைக்கும் ஹீமோக்ளோபின் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆண்களுக்கு 14-16 கிராம், இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான அளவு தான். ஸோ இந்த அளவுலேருந்து குறையிறப்போ அவங்க வந்து எப்படி அவங்கள ஃபீல் பண்ணலான்னா, உடல் ரொம்ப சோர்வாக இருக்கலாம் அவங்களுக்கு, தோலில் அந்த பளபளப்பு கம்மியாக இருக்கலாம், முடி கொட்டலாம், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம், இதை வந்து அவங்க பெருசாக உணர மாட்டாங்க. அது மோசமான கட்டத்தை அடையுதுன்னு எப்போ தெரிஞ்சுக்கலான்னா, நடந்தாலே மூச்சு வாங்கும், வேலை செஞ்சால் மூச்சு வாங்கும், அடுத்து கால் கையெல்லாம் வீங்க தொடங்கும், முகம்லாம் வீங்க தொடங்கும். அப்போ வந்து அவங்க வந்து மோசமான கட்டத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசி கடைசியாக நம்ம இருதயத்தை பாதிச்சிடுது. இருதயம் தான் நம்ம உடம்புக்கு வந்து எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை பம்ப் பண்ணுது. இருதயத்துக்கே வந்து அதை பம்ப் பண்ணுறதுக்கு தெம்பு இல்லாதப்போ ஹார்ட் ஃபெயிலியர் வருது. நம்ம சின்ன ஸ்டேஜில் நம்மளுக்கு ரொம்ப புரியலைனாலும் அட்லீஸ்ட் மூச்சு வாங்குதுங்கிற ஸ்டேஜ்லையாவது நம்ம அந்த ஸ்டேஜ்லையாவது நம்ம நம்மளை கொண்டு போய் ஒரு மருத்துவரிடம் காமிச்சிக்கிட்டு என்ன காரணம்னு கண்டறிஞ்சு உடலை நலம் படுத்திக்கிறது நல்லது. பொதுவாகவே இரத்த சோகை மட்டும் இல்லை மேடம், எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் அதுக்கு முக்கிய காரணம் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியை பற்றியும் அதுக்கான ரெமிடிஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம். சின்ன குழந்தைங்க ஒரு 10-12 வயசு வரைக்கும் பார்த்தோன்னா, நம்ம வெளியில் இந்த அவங்க ஸ்கூலுக்கு வெளியில் வாவிக்கிற முட்டாய்கள் இல்லைன்னா இதாவிக்கிற பலகாரங்கள் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது வந்து ஒரு சகஜமான பழக்கம் தான். பட் வந்து இப்போ நம்ம வீட்டில் செய்யலை, நம்ம ரொம்ப சுகாதாரமாக உணவு சமைப்போம், செய்வோம், அம்மா வந்து கையை கழுவிட்டு செய்வாங்க, வாங்கின சாமானை கழுவிட்டு செய்வோம். பட் தெருவில் விற்கிற பண்டங்கள் வந்து அவங்க அதை கையாளுகிற விதம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம குழந்தைங்க மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து ஆசையை வாங்கி சாப்பிட்றதை தடுக்க முடியாது. ஸோ இதனால் என்ன ஏற்படுதுன்னா, அசுத்தமான அந்த ஏதோ ஒரு பண்டமோ இல்லை அசுத்தமான ஒரு ஜூஸு, அதனால் நம்மளுக்கு வந்து வாய் வழியாக உடலுக்குள்ளே கிருமிகள் போக வாய்ப்பு இருக்கிறது.
ஸோ அந்த கிருமி வந்து கிருமிங்கிறது பாரசைட்டுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பாரசைட் அந்த வேர்ம்ஸ் என்ன பண்ணோன்னா நம்ம உடம்பில் உள்ள ரத்தத்தை உறிஞ்சு தான் அது உயிர் வாழுது. ஸோ ஒரு கிருமி ரெண்டு கிருமி உள்ளே போய் அது ஒன்று அப்படியே இருக்க போகிறதில்ல, அது வந்து உள்ளே பெருக்க போகிறது, இனப்பெருக்கம் செய்ய போகுது. ஸோ எவ்வளோக்குள்ளோ அதுங்களுக்கு கிருமி குடலில் அது குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுங்களா அது வந்து வயிற்றுக்குள்ளே அந்த இன்டெஸ்டைனல் வேர்ம்ஸ் அந்த பாரசைட் இருக்குங்கிறது வந்து வெளியில் வந்து நம்மளுக்கு எந்த வகையிலையும் தெரியாது. ஒரு சில அறிகுறிகள் இருக்கலாம், ஆசன வாயில் அரிப்பு ஏற்படலாம், குழந்தை என்னது எங்கே போ இங்கே கையை வச்சு சொரிஞ்சிட்டே இருக்கானே நம்ம நினைக்கலாம் ஒன்று. அது தவிர வந்து இன்னும் நிறைய குடல் புழுக்கள் அதிகமானால் பசி இருக்காது, கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கலாம். பட் அதை வந்து எப்போதுமே நம்ம வந்து பிடிக்காத சாப்பாடாக சாப்பிடல அந்த மாதிரி தான் நம்ம ஓவர்லுக் பண்ணுவோம். குழந்தைக்கு உடம்புல குடல் புழு இருக்குன்னு நினைக்க அளவுக்கு வந்து அவ்வளோ அதை இது இருக்காது. ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைங்க அனிமிக்காக தான் இருக்கும். ஏன்னா அந்த புழுக்கு வந்து அதோட உணவே வந்து நம்ம குடலை கடித்து அதில் உள்ள ரத்தத்தை உறிஞ்சு தான் வாழுது. ஸோ ஒன் அகேன் உள்ளே போனது ஒன்றா இருக்க போகிறதுல பல்கி பெருக்க போகுது. நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்டு அந்த குடல் புழுவை கொன்று மலம் வழியாக வெளியேற்றுற வரைக்கும் அது உள்ளே தான் வாழப்போதும். ஸோ வந்து இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனும் ஆண் மற்றும் பெண் குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து குடல் புழு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அந்த குடல் புழுக்கான மாத்திரை அது வந்து ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டு, ரெண்டே மாத்திரைகள் தான். இன்றைக்கி ஒன்று போட்டோன்னா ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு மாத்திரை போடணும். ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஏற்கனவே உள்ள ஹீமோக்ளோபினை தான் இந்த குடல் புழுக்கள் உறிஞ்சுது. அதுவும் தவிர உடம்புல வந்து இந்த ஹீமோக்ளோபின் உருவாகிறதுக்கு இரும்பு சத்தும் வேணும், புரத சத்தும் வேணும், அயனும் வேணும், புரோட்டீனும் வேணும். அயன்கிறது வந்து சில உணவுகளில் இருக்குது, ப்ரோட்டீன்கிறது சில உணவுகளில் இருக்குது. இது ரெண்டையும் இந்த புள்ள கரெக்டாக டெய்லி சாப்பிட்றானாங்கிறது வந்து பார்க்குறதுக்கு யாருக்கும் பெருசாக குடும்பத்தில் நேரம் இல்லை. அதனால் அட்லீஸ்ட் அந்த ரத்த சோகையின் வந்தப்புறமாவது இந்த குழந்தைய அதுக்கான போதுமான அயன் சத்து மற்றும் புற சத்து உள்ள உணவை கொடுக்கணும். அடுத்த விஷயம் குடற்புழு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை எதுவும் அறிகுறி தெரியுதாக பொறுத்து அந்த குடல் புழுவுக்கான மருந்தையும் கொடுக்கணும். ஸோ இது வந்து அந்த 10 to 12 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கானது. ஸோ அதுக்கு மேலே இந்த டீனேஜ் அடலசன்ஸில் வந்து அகெயின் வந்து அன்ஹெல்தி ஃபுட்டு இந்த சாட் வகைகள் வண்டியில் வைக்கிறது அது அதெல்லாம் சாப்பிட்றாங்க. இன்னும் மைதா வகைகள் அதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஜென்ரலாகவே ஹெல்த்துக்கு எதிரானது. ஸ்பெசிஃபிக்காக நம்ம அனீமியாக்குன்னு இல்லைனாலும் ஹெல்த்துக்கு எதிரானது தான் மைதா வகைகள். மைதாவில் என்ன பலகாரம் செய்து விற்றாலும் சரி மற்றும் சமோசா மற்றும் அந்த சாட் வகைகள் இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியம் இல்லை. அதனால் நம்ம எல்லோரும் குழந்தையும் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எப்பயோ ஒன்ஸ் இன் அ வைல் எடுத்துக்கலாம். பட் அதிகமாக எடுத்துக்கிறத அம்மா வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் மற்றும் வாதியார்கள் அன்பாக சொல்லலாம். இதை போய் கண்டிக்கிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. ஒன்று அடுத்து அதில் ஆண் பிள்ளைகளுக்கு அகேன் அந்த அடலசன்ஸில் ஆண் பிள்ளைகளுக்கு வேறு பிரச்சனை, பெண் பிள்ளைகளுக்கு வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் அந்த மெனார்கி வந்திருக்கும், ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் அந்த 12 to 18-19 வயசு வரைக்கும் அந்த பீரியட்ஸ் கரெக்டாக வர பெண் பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவாக இருக்காங்க. மாதம் ஒரு முறை அது ஒரு 3-5 நாளில் இந்த ப்ளீடிங் நிற்கிறதுங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் இல்லை. அட்லீஸ்ட் 50% மேலான பெண் பிள்ளைகள் அந்த பீரியட் இர்ரெகுலாரிட்டி மாதவிடாய் கோளாறுகளில் தான் அவங்களோட அந்த 13 பருவத்தை கடக்கிறாங்க. ஸோ இது வந்து பல வகையாக இருக்கலாம். நிறையா மாதம் வராமல் இருந்து வந்து ஒரு மாதம் 2 மாதம்னு அதிகமாக ப்ளீடிங் ஆகிறது, இல்லை மாதம் வந்து அதிகமாக ப்ளீடிங் ஆகிறது, 2 வாட்டி வர்றது, இது மாதிரி பல தொந்தரவுகள் இருக்கலாம். இதில் எந்த தொந்தரவு இருந்தாலும் அந்த பெண்ணை பெற்ற தாய் இல்லை அவங்க குடும்பத்தினர் அதை வந்து அலட்சியம் பண்ணாமல் கொண்டு வந்து மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று அதை சரி பண்ணி விடுவது அந்த பெண் குழந்தைகளுக்கான இரத்த சோகையை தடுக்க பெருமளவு உதவும். இது வந்து பெரும்பாலும் அது ஹார்மோன் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும் இந்த வயசில். பட் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளைக்கு மாதம் ஒரு முறை வரும் பீரியட்ஸும் ஒரு 3 to 5 நாட்களுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கணும். அந்த டைம்லேயுமே அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப ப்ளீடிங்லாம் ஆகக்கூடாது. நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் நிறைய அறியாமல் இருக்கிறது அந்த பெண்ணை பெற்றவர்களிடம். ஒரு சில மாதங்கள் கழித்து வர்றப்போ சரி உடம்பில் சேர்ந்து இருக்கிறதெல்லாம் வந்து நிற்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. உடம்பில் வந்து பிளட் எப்போதும் சேர்ந்தெல்லாம் நிற்காது.
அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் பல மாதங்கள் அது வராமல் இருக்கு. வர்றப்போ அகேன் அந்த இம்பேலன்ஸ்னால நிற்காமல் போகுது. ஸோ ஒரு வாரம் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் அந்த குழந்தைக்கு நிற்கலை அப்படின்னா மருத்துவரை அணுகி அதுக்கு முறையான மருத்துவம் பார்த்துக்கொள்ளலாம். இது வந்து இது வராமல் தடுப்பதற்கு உதவும். அந்த மாதவிடாய் இந்த தன்னுடைய குழந்தைக்கு சீராக இருக்கிறதா, ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது மாதம் ஒரு வாட்டி தான் வரணும், அது மூணு நாலு நாளில் நிற்கணுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது, அட்லீஸ்ட் ஒரு சில வருடங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த காலகட்டத்தில் தாய் பெரும்பாலும் தாய் மல்ல உறவினர்கள் இல்லைன்னா டீச்சர்ஸ் கூட பார்க்கலாம், தக்க ஆலோசனை கொடுத்து அந்த குழந்தைக்கு தக்க உதவியை எடுத்துக்க வச்சு அது அந்த மாதிரி ப்ளீடிங் அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். அதையும் மீறி அந்த குழந்தை ரத்த சோகையோடு இருக்க வாய்ப்பு இருக்குது. சமச்சீரான உணவு சாப்பிடலன்னா, சமச்சீரான உணவுங்கிறது அகேன் ஆயன் சத்து இருக்கணும் புரத சத்து இருக்கணும் ரெண்டும் சேர்ந்தால் தான் சமச்சீரான உணவு. இயற்கை சார்ந்த உணவுகள்ங்கிறது காய்கறி பழங்கள். ஸோ காய்கறியில் எந்த காய்கறி அப்படின்னா இதெல்லாம் பச்சையாக இருக்கும் நல்லது. சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சாப்பிடலே தெரியும் நம்ம இது ஆரோக்கியமாக இல்லையா. ஒரு அம்மா வீட்டில் குடும்பத் தலைவி இருக்காங்கன்னா வாங்கலையே அவங்களுக்கு தெரியணும் இந்தந்த காயின்னு நம்ம எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிட்டுலாம் சாப்பிட முடியாது. பச்சை காய்கறிகள் அப்படின்னு அவங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பச்சையிலையும் கீரை இன்னும் எளிதாக ஞாபகம் வச்சுக்க, எல்லா கீரையுமே இரும்பு சத்து அதிகம் உள்ளவை. முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, கீரை எல்லாமே இரும்பு சத்து அதிகம் உள்ளது. அதேமாரி பழ வகைகள் எடுத்துக்கிட்டா மாதுளம்பழம், சப்போட்டா, செவ்வாழை மற்றும் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி பழங்கள் எல்லாமே சேர்த்துக்கொள்ளலாம். இது வந்து காய்கறி பழங்கள். அடுத்து அந்த நட்ஸ் பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம் எல்லாமே, பாதாம், பிஸ்தா, முந்திரி. குழந்தை வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்ணுன்னு கேட்குறப்ப வீட்டில் எப்போதும் கடலை வச்சுருக்கிறது இல்லை கடலை அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தர்றது இந்த மாதிரி அதுங்களுக்கு என்ன தான் நம்ம இதுதான் சத்தான உணவுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் குழந்தைக்கு வந்து பிடிக்கிற மாதிரி செஞ்சு தரவும் தெரியணும். ஸோ பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். தானியத்துக்கு வந்தோன்னா சிறு தானியங்களில் தான் ரொம்ப சத்து இருக்குது இப்போ உள்ள இப்போ விளையிற அரிசியை விட. ஸோ சிறு தானியங்களில் அதில் மெயினாக கேழ்வரகு. கேழ்வரகுல கால்சியம் சத்தும் நிறையா இருக்குது, அயன் சத்தும் நிறையா இருக்குது. இது ரெண்டுமே வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கேழ்வரகு தான் பிரதானமான சிறுதானியம். அதுக்கப்புறம் உள்ள மற்ற சிறுதானியங்களையும் சுழற்சி முறையில் ஒரு வேளை உணவாக கொடுக்கலாம். இல்லைன்னா எல்லா தானியத்தையும் போட்டு முளைக்கட்டை வச்சு காய வச்சு அரைச்சி வச்சுட்டு டெய்லிக்காக ஒரு டம்ளர் சத்து மாவு கஞ்சியை கொடுத்துடலாம். ஸோ இன்றைக்கி என்ன தானியம் நாளைக்கு என்ன தானியம்னு யோசிக்க தேவையில்லை. ஸோ தானியங்களை முளைக்கட்டை வச்சு காய வச்சு அந்த மெத்தட் படி அரைச்சி சத்து மாவுன்னு வச்சுக்கிட்டாங்கன்னா குழந்தைய ஒரு சின்ன வயசுலேருந்து நம்ம பழக்கிட்டோம்னா பின்னாடி கஷ்டமாக இருக்காது. டெய்லி ஒரு டம்ளர் காலையில் கஞ்சி குடிக்கணுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். உணவு அரிசி வந்து புழுங்கரிசி நல்லதுன்னு நினைக்கிறோம் பச்சரிசியை விட. ஸோ எப்போதுமே மதிய உணவில் சோறு கம்மியாகவும் காய்கறிகள் நிறையாகவும் இருக்கணும். டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கலாம். ஸோ முட்டையில் வந்து ஒரு ஈஸியாக சமைக்கலாம், எளிதாக சமைக்கலாம். இன்னொன்று அதை ஒன்று எடுத்துக்கிறதன் மூலம் இவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்கிறது கட்டாயமாக இருக்கும். இப்போ நம்ம சோறே போட்டுக்கிட்டாலும் எவ்வளோ போட்டுக்கிறோமா எவ்வளோ போட்டுக்கிறோமாலாம் கணக்கு இருக்குது. முட்டை வந்து நம்மளுக்கு எளிதாக இருக்கணும். அந்த ஒரு முட்டை எடுத்தால் அவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்குதுங்கிற மாதிரி. ஸோ காய்கறி முட்டை இருக்கலாம் மதிய உணவில், அது ஒரு பழக்கமாக கேட்கலாம். மற்றபடி இப்போக்கு பிராய்லர் கோழி வந்து அவ்வளோ நல்லது இல்லைன்னு நினைக்கிறோம். அது வந்து விலை கம்மியாக இருக்கிறதுனாலையும் சுவையாக இருக்கிறதுனாலையும் எல்லா குடும்பங்களையும் அதிகமாக சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க. இன்னும் மருத்துவ ரீதியாக இன்னும் கரெக்டாக சொல்ல முடியலனாலும் இப்போ அப்படி புகை பிடிச்சா கேன்சர் வருதுன்னு கரெக்டாக சொல்ல முடியுதோ அந்த மாதிரி இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்டா கட்டாயம் இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வருதுன்னு எங்களால் இன்னும் உறுதியாக சொல்ல முடியலனாலும் பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி பீரியட் ப்ராப்ளம்லாம் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா இந்த தொழிலில் இருந்தப்போ நான் பார்த்ததே இல்லை. அவங்க கூட நான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலை, நான் பார்த்ததே இல்லை. இப்போ எனக்கு அந்த புள்ள உள்ள வரையிலே எனக்கு தெரியும் இது வந்து என்ன தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது. அந்தளவுக்கு இப்போ வந்து ரொம்ப காமனாக இருக்குது. நான் அதுங்கள்ட்ட ஆறுதல் சொல்லி அனுப்புகிறதும் இதுதான், உனக்கு மட்டும் இல்லாமல் நிறையா பெண் குழந்தைங்களுக்கு இருக்குதுன்னா. இப்போ இப்போ வந்து ரொட்டீனாக நான் அவங்க அம்மா எங்கள் கிட்டே சொல்கிறேன் பிராய்லர் கோழி கொடுக்காதீங்க, இன்ஃபேக்ட் கோழியே கொடுக்காதீங்க எங்கே நான் இல்லைனா நாட்டுக்கோழிக்கு எங்கே போகிறதுமாங்க அதை வாட்டவர். அதனால் கோழி கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுறோம். மீன் முட்டை எப்போதுமே ஆரோக்கியமானது, ஆரோக்கியமானது. ஆட்டுக்களையுமே அளவோடு சேர்த்துக்கலாம். ஆட்டு இறல்லையும் நல்ல புரத சத்து இருக்குது, அயன் சத்து இருக்குது. கோழியை வந்து கொஞ்சம் தவிர்க்க சொல்லி இப்போ எல்லா அம்மாங்களுக்கும் சொல்கிறோம். கோழிங்கிறது இப்போ பெரும்பாலும் இப்போ பிராய்லர் கோழி கிடைக்கிறதுனால நாட்டுக்கோழி நிஜமாகவே நாட்டுக்கோழியாக இருந்தால் ஒன்றும் பெரிய குற்றம் அல்ல. அனிமிக்காக உள்ள குழந்தைங்கள நாங்கள் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது உண்டு.
பெரும்பாலும் இதில் பாதிக்கப்படுறது வந்து இந்த மெயினாக என்னென்னா வருமானம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த வருமானத்தில் அந்த எவ்வளோ பகுதி அவங்களால உணவுக்கு செலவழிக்க முடியும், ஆரோக்கியமான உணவுக்கு செலவழிக்க முடியும். ஸோ நம்ம வீடுகளில் வந்து சோறை வந்து நிறையா போட்டுட்டு காய்கறியை வந்து ஒரு சின்னோண்டு ஊறுகாய் ரேஞ்சில் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்றது பழகிடுச்சு. இன்னொன்று காய்கறி வாங்குறதே வந்து எந்த அளவுக்கு வீட்டில் வாங்குவாங்கன்னு நமக்கு தெரில. உணவுங்கிறது வந்து சோறு இல்லை இட்லி தோசை அதுதான் உணவுன்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து நம்மளுக்கு வந்து வெறும் அது வந்து இட்டு சொல்லிய ஃபியூவல் வந்து எரிபொருள் தான். நம்ம சாப்பிட்றது வந்து அது வந்து எந்த வகையிலையும் உடம்புக்கு பெரிய ஆரோக்கியம் கிடையாது. இன்றைக்கி எழுந்திரிச்சு நம்ம செயல்படணும், உடம்புக்கு எனர்ஜி வேணும்னா அதுக்கு மட்டும்தான் அது கார்போஹைட்ரேட் பயன்படுது. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற அந்த வைட்டமின் மினரலு அயனு எல்லாமே வந்து அது சைடில் சாப்பிட்றதுல தான் இருக்குது. காய் பழம் முட்டை மீன் ஸோ இதில் தான் இருக்குது. ஸோ ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு அதில் செலவு பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்கங்கிறது அவங்களுக்கு முதல்ல தெரியல. இதெல்லாம் தான் முக்கியம்னு அவங்களுக்கு தெரியல. இன்னொன்று வளர்கிற பிள்ளைக்கு வந்து இது வந்து நிறையா தேவை. அது சாப்பிட்லன்னா கண்டித்து சாப்பிட வைக்கணும், அது நல்லா சாப்பிட்டா தானே நல்லா நாளைக்கு படிக்கும், நல்லா வேலை செய்யும். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, அதுக்கான நேரமும் இல்லை. இல்லை நம்ம பேசுனதே ஒரு சிலரையாவது சென்றடைந்து இது ஒரு சில குடும்பங்களுக்கு பயன்பெற்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வலிமையான பாரதத்தை எல்லாரும் ஒன்றிணைந்து வலிமையான பாரதத்தை உருவாக்குவோம். நன்றி. நன்றி மேடம். தேங்க்யூ.